COVID-19 is a disease caused by the new coronavirus. Know the symptoms. They include fever, coughing, muscle pain, shortness of breath. What can you do? Wash your hands frequently with soap and water for 20 seconds or use an alcohol-based hand rub. Avoid touching your eyes, nose, and mouth. When coughing or sneezing, cover your mouth with a tissue or flexed elbow. Discard tissues into a closed bin and then wash your hands. Maintain a distance of at least 1 meter between yourself and someone who is ill. Seek medical help if you display symptoms. Wear a mask if you are coughing or sneezing, or if you are caring for someone who is sick. Dispose of your masks into a closed bin and then wash your hands. Check trusted sources regularly for accurate information. Remember, the best prevention is to keep yourself healthy and follow these safe steps. ஆண்டவரே, வானத்தை பூமி உருவாக்கின பெரியவரே, அவன் மனுஷனை மண்ணில் உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஜீவ ஆத்துமாவை கொடுத்தவரே நாங்கள் நன்றியோட நம்ம துதிக்கிறோம். இதோ நாங்கள் பூமியில் வாழ்கிற சமயத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஜீவிக்க எங்களுக்கு நீங்கள் நியமித்திருக்க வழிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் உங்களை ஆராதிக்கும் போது உங்களுடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து எங்களை ஆசீர்வதிங்க, செய்திகளை ஆசீர்வதிங்க ராஜா, சாட்சிகளை ஆசீர்வதிங்க, பாட்டுகளை ஆசீர்வதிங்க, முன்னாமம் எல்லா வகையிலும் மகிமைப்படும்படி கிருப செய்தில்லைங்க ராஜா. எங்களோடு கூட நீங்கள் இருந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாற்றையும் இங்கப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில், இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம். கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தபடினாலே, ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் தந்து பாதுகாத்திருக்கிறபடினாலே, அவருடைய நாமத்தை புதிய இதயத்தோடு தேவன் நம்மளுக்கு நல்ல இருதயத்தை தந்தார், நல்ல பார்வைகளை தந்திருக்கிறார். இந்த வைரஸ் நாட்கள், கொடிய நாட்களிலே நம்மை பாதுகாத்து அரவணைத்து கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, வெளியே பற்பல இடங்களுக்கு சென்றாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து தம்முடைய மிகுந்த தயவுனாலே, கிருபையினாலே, ஹல்லேலூயா, மகா பெரிய இரக்கத்தினாலே நம்மளை முடிசூட்டி நம்மளை பாதுகாத்து வருகிறபடினாலே, தெரிந்த ஒரு பாடலை போற்றி துதிப்போம். இன் தேவ தேவனே என்கிறதான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா, அவருடைய நாம மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா, பெரும் வல்லம் மதத்திலே மோதி அடித்தாலும், பெருங்காற்று மேலே அடித்தாலும், ஹல்லேலூயா, புகலிடமாய் தஞ்சமாய் இருந்த தேவனை எல்லாரும் பாடி எல்லாரும் துதிக்க போகிறோம். போற்றி துதிப்போம் தேவ தேவனை,
எல்லாரும் சொல்லுவாளோ இன்னேசரேசுவை நான் இன்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இன்னேசரேசுவை நான் இன்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன் என் ஆத்துமாவின் கீதாமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் யோதா நதி போன்ற சோதனையிலும் சோந்தமிழ்ந்து மாளாதே யோதா நதி போன்ற சோதனையிலும் சோழ்ந்தமிழ்ந்து மாளாதே ஆத்மின் ஜயதோனியோ தே பாதுகாத்த என்றும் பாடுவேன் ஆத்மின் ஜயதோனியோ தே பாதுகாத்த என்றும் பாடுவேன் Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah.
ஸ்தோத்தரித்தீங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பொழுது இம்மட்டும் கைவிடாத தேவன். நானோ அதற்கு சுற்றில் மக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன். தேவன் மத்தியில் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற பூமியில் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவருடைய செய்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வைரஸை யாருனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ஞானிகளுடைய ஞானத்தை பைத்தியமாக்கி போடுகிற தேவன். ஹாலேலூயா. கட்டுக்கதைக்காரர்களின் குறியை அபத்தமாக்கி, குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி, ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன். தங்களுடைய ஞானத்தால் இப்பொழுதுதான், போனா போச்சு அது போங்க அப்படிங்கிற மாதிரி இப்பதான் ஒரு வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க கத்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பூமியின் கடைமொழி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறது. அவர் நிமிஷத்துல அந்த யுத்தங்களை, வைரஸ் என்கிற அந்த யுத்தத்தை, கிருமி யுத்தத்தை அவர் நாளின் அணைச்சு போட முடியும். ஹாலேலூயா. மகா பெரியவரே, ஒரு புதிய பாடலாக ஒருவேளை இருக்கலாம், சிலருக்கு தெரிந்த பாடலாக இருக்கலாம். ஆண்டவரே, இனி வேலையிட்டு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் அதுக்கு கதவுகளும் தாழ்பாலுகளையும் விட்டு, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, என் குடும்பத்தை மிஞ்சி நீ வர முடியாது. என் தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன். என் கூட அவருடைய கரத்தை மீறி நீ என் குடும்பத்தை தொட்ட முடியாது. தேவனுடைய கரத்தில் ராஜ முடியனாக இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன், என்னை தொடுகிறவன், அவருடைய கண்மணி தொடுகிறான். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வைரஸை நீ தொட முடியாது, பலவீனமே நீ தொட முடியாது, பயமே நீ ஆட்கொள்ள முடியாது. ஹாலேலூயா. என்னை ஆட்கொண்டு வருவர் ஒரு உண்டு. ஹாலேலூயா. தெரிந்த பாடலாக இருக்கும் என்றால் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஒரு எளிமையான பாடல். ஹாலேலூயா. என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே, என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே, என் வீட்டின் முற்றத்தில் உந்தனின் ரத்தம், என் வீட்டின் முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே. ஹாலேலூயா. நமக்கு ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே உம்முடைய வேலி இனி பாதுகாக்கட்டும். உம்முடைய ஆண்டவரே, நானும் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாக இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹாலேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே, என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுவோம் அமீன்வா. என் வீட்டை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் போக்கை வரத்தை ஆண்டவரே நீர் வேலியிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துர்மார்களுடைய கைக்கும் ஆண்டவரே, அகங்காரியுடைய கைக்கும், பொல்லாதவன் கைக்கும் ஆண்டவரே விட்டு விடாதபடிக்கு வேலியிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே, என் வீட்டின் முற்றத்தில் உந்தனின் ரத்தம், என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே, தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே. என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே, என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கத்தாவே. பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது,
பாதை எந்த கூடாரத்தை அணுகக்கூடாது என் பாதையிலே துன்பங்கள் வரக்கூடாது பாதங்கள்லிடராமல் தாங்கும் முந்தன் கரங்களால் பாதங்கள்லிடராமல் தாங்கும் முந்தன் கரங்களால் தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே சொல்லுவோ தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே தாங்கி என்னை சுமக்க வேண்டுமே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டின் முற்றத்தில் உந்தனின் ரத்தம் என் வீட்டின் முற்றத்தில் உந்தனின் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே தெளிக்கப்படட்டும் தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே கண்ணீரின் பள்ளத்தாக்கி கடந்தது போதும் மென்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே கண்ணீரின் பள்ளத்தாக்கி கடந்த போதும் மென்மையான பாதையிலே நடத்த வேண்டுமே பட்ட கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் பட்ட கஷ்டம் போதும் நிந்தனைகள் போதும் தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே சொல்லுங்க தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை என்னை நடத்துங்க ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் காலத்தில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே ஹல்லேலூயா நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே தேவா என்னை நடத்த வேண்டுமே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டை சுற்றிலும் எல்லாரும் கைகளை தட்டி வேலி 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 கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு ஆலையில துஷ்டனும் வழியா கடந்து வரான் துஷ்டனும் வழியா கடந்து வரான் அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான் ஆலையிலூயா ஆலையிலூயா ஆலையிலே பெரிய பர்வதமே பெரிய வைரஸே வாய்த்தந்து சொல்லுங்க வீட்டுல அமர்ந்திருக்கிற ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீ தொட முடியாது பலவீனமாயிருக்கிற என் தகப்பன் நீ தொட முடியாது பலவீனமாயிருக்கிற என் தாயை நீ தொட முடியாது என் சகோதரனை தொட முடியாது பலவீனமான ஹல்லேலூயா என்னை நீ தொட முடியாது நான் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமோ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாயிருக்கிறேன் நான் ராஜமுடியாயிருக்கிறேன் வெளியிட்டு காத்துக்குள்ள வேண்டும் கத்தாவே சுற்றிலும் வெளியிட்டு காத்து கொள்ள வேண்டும் கத்தாவே என் வீட்டு முற்றத்தில் உந்தனின் ரத்தம் 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 தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே தெளிக்கப்படட்டும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அப்படி செய்தார்கள் நாங்கள் செய்ய எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வானமும் பூமி உண்டாக்கின கத்திலிருந்து இன்னும் தாசை வரும் அலையிலோயா தெளிக்கப்பட வேண்டும் கத்தாவே அலையிலோ எல்லார் கரங்களை தட்டி தெளிக்கப்படட்டும் தெளிக்கப்படட்டும் சங்கர தூதனின் கரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற அந்த ரத்தம் ஹல்லேலூயா பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் பரிசுத்த அக்கினி ஹல்லேலூயா 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 இத்தனை பேர் பாடினீங்க ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான பூமியிலே பால் கெடுப்புகளை நடிப்புகிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்க அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை யோய பண்ணுகிறார் வில்லுகளை உடைத்து ஈட்டிகளை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் ஹல்லேலூயா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க ஹல்லேலூயா வேதவசனத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராங்க அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் இருதா
என்னதான் நாங்கள் பாதுகா நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தாலும் என்னதான் வீட்டை நம் சுற்றி வெளியடித்து பாதுகாத்தாலும் யாரை உள்ள நம் சொல்லுவோம் யாரும் விட்டு வெளியாட்டு உள்ளே வர வேண்டாம் யாரும் இது பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் ஆனாலும் அது வந்துவிடும் கத்தர் காவலாவிட்டார் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா கத்தர் நகரத்தை காவலாது காவலாளர் விழித்திருக்கிறது விருதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரே நம்மை விசாரிக்கிறவர் காலைதோறும் விசாரித்து நடத்துகிறவர் ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை விசாரிக்கிற தேவன் ஹல்லேலூயா துன்பங்கள் நடுவே நடந்தாலும் துரிதமாய் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் துன்பத்தில் நடுவே நடந்தாலும் ஹல்லேலூயா 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 என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே இந்த கொரோனா வைரஸ் நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உலகத்துடைய பல காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கு மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை மாறிக்கொண்டிருக்கிறது ஹல்லேலூயா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பது போல பல காரியங்கள் நல்ல ஜபத்தில் ரொம்ப குறைவாக இருந்தவர்கள் வேத வசிப்பில் குறைவாக இருந்தவர்கள்லாம் இந்த காரியத்தில் ஓ நம்ம வாசித்த காரியம் பைபிளில் இருக்கிற காரியம் நடைபெறுகிறது என்று சொல்லி விழிப்படைந்து அவர் கிட்டி சேர்க்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பெரிய மேட்டி மேனியத்தோடு எனக்கு தெரியாத பாடல்கள் இல்லை பிரசங்கம் இல்லை வசனங்களே என்று சொல்லி மிகவும் வசதியாக இருக்கிறது போல இருக்கிற ஜனங்கள் இன்னும் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஆக வேத வசனத்தில் வாசிப்பின் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிற காலங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அணைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில ஆகவே நீங்களும் நானும் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்களும் வழியிலே எழுந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்ய போகிறோம் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் பற்றி எரிகிற நாட்களில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா ஆராதனை வேளையில எல்லார் ஜெப சிந்தையோடு ஹல்லேலூயா பூமியில் நடக்க போகும் காரியங்களை எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனும் இருதயம் பயந்து ஹல்லேலூயா சோர்ந்து போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பூமியில் இன்னி வரப்போகும் வருகிற காரியங்களை எதிர்பார்த்து பயந்திருக்கிறதுனால பயம் பயம் எங்கு பார்த்தாலும் பயம் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போக ஆகவே சோர்ந்து போகாமல் அவருடைய வார்த்தை எல்லாரும் நாம் துதிக்க போகிறோம் ஹல்லேலூயா ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தி ஆவியா நவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியா நந்தரே சொல்லுவோமா என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியா நவரே என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே சொல்லுவோ ஆவியானவரே அன்பினாவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் தைலத்த அபிஷேகம் செய்தி ஆவியானவரே வண்ணாந்திரங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே சொல்லுவோமா வண்ணாந்திரங்கள் வயல் வெளியாகட்டும் ஆவியானவரே ஆவியானவரே வண்ணாந்திரங்கள் ஓ வண்ணாந்திரம் வயல்வெளியும் கழித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஹல்லேலூயா லீபனோனை போல கர்மேல் சாரோனை போல அலங்காரம் அது கழிக்கப்படும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா வண்ணாந்திரம் செழிக்கட்டும் இந்த கொரோனா வைரஸ் நாட்களில் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே செழிப்படையாமல் இருக்கிறதோ ஓ ஆண்டவரே பால் கடிக்கப்பட்டு இருக்கிறதோ செழிப்படியட்டும் வண்ணாந்தரமும் வயல்வெளி போல் ஆகட்டும் கடுவெளி கழிக்கட்டும் ஆண்டவரே புஷ்பத்து போல செழிக்கட்டும் அது வெளிதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கள்ளிப்புடன் பாடட்டுமே என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே
தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியா ஆனந்த தைலத்த அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே உலர்ந்த எழும் புகழ் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே உலர்ந்த எழும் புகழ் உயிர் பெற்று எழும்பட்டும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பினாவியானவரே என்னை ஆனந்தத்தை தத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே எல்லார் கரங்களை தட்டி ஓ என்னை நிரப்ப காண்டவரே போராட்டத்திற்கு புதிதும் உரிமையில் பற்குள்ள எந்திரமாக்க காண்டவரே பிரச்சனைகளை கண்டு நான் சோர்ந்து போக கூடாது என் இருக்கிற வியாதியை கண்டு என் இருக்கிற பலனவீனத்தை கண்டு நான் பயப்படக்கூடாது என்னென்ற உங்களுடைய வேதத்து வசனத்தை கொண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க காண்டவரே பயப்படாதே நானும் தேவன் திகையாதே கலங்காதே நானும் தேவனாயிருக்கிறேன் சொல்லியிருக்கீங்க காண்டவரே நீதி கரத்தில் நான் இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம் மாட்டுவரேன் என்னை நோக்கி வீசிடும் பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் பின்னக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும் விசிடும் 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 பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடி ஜலத்தின் மேல அசைவாடின தூய தேவாவியே ஜலத்தின் மேல் நடைய என் மேல அசைவாடுமே பலத்தின் மேல் பல நடைய என் மேல அசைவாடுமே பலத்தின் மேல் பல நடைய என் மேல அசைவாடுமே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும் காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் விண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழியா வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழியா வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழியா வேண்டுமே பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் பின்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும் பின்னக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் ஆண்டவரே ஹாலேலூயா கடல் அவர்களை மூடிக்கொண்டது திரளான தண்ணீரில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவரியா ஹாலேலூயா பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே புதியில் பயப்படத்தக்கிறவரே அற்புதங்களை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்க கூடியிருக்கிறோம் ஹாலேலூயா அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே இப்படி அக்கினினால் நிரப்புங்க ஆண்டவரே புதிய வரங்களினால் நிரப்புங்க வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே முழங்காலை முடக்கியது முழங்கால அல்ல முழங்காலை முடக்கியது முழங்கால அல்ல நீச்சலாள வேண்டுமே எழுந்து செல்ல வேண்டுமே நீச்சலாள வேண்டுமே எழுந்து செல்ல வேண்டுமே நீச்சலாள வேண்டுமே எழுந்து செல்ல வேண்டுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல மேல் வந்த மந்திடும் அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருள் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருள்
ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும் மேகத்தாவை போல என்மேல் வந்த மந்திடும் விண்ணக காற்றேனி என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என்மேல் வந்த மந்திடும் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே தேவாவியே எல்லாரும் வருந்தி அழைப்பு ஆண்டவர ஜீவநதியாக நீர் என்மேல் ஆண்டவர பொங்கி வாரும் ஆண்டவர ஆலயலோய் ஆலயலோய் வேதவசத்துல வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் எல்லா காவலோடும் கோபப்படுத்தல முன்னால இருந்தாலும் சரி பொறாமை கொள்வது முன்னால இருந்தாலும் சரி ஆண்டவரே இருதயத்தை காவல் பண்ணுவீராக எல்லா இருதயத்தோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அலேலூயா அலேலூயா ஊளையானசே ஜீனின்று தூக்கி எடுத்தவரே ஊளையானசே ஜீனின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேலையிலே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேலையிலே பத்மோதீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னை தேற்ற பாருங்க பத்மோதீவினிலே பக்தரை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேலையிலே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேலையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வெல நடைய நிரப்பிடுமே வெலத்தினாவியே வெல நடைய செய்யாண்டவரே கத்திற்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் அணிந்து எழும்புவார்கள் அலையலோயா புதுபலன் புதுபலன் புது கிருபை புது கிருபை புது ஆண்டவரை அபிஷேகம் அலையிலே புதிய வல்லமை புதிய ஞானம் அலையலோயா அலையலோயா வெல நடைய நிரப்பிடுமே வெலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே எங்களிடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவினாமத்தினா தேச்சிடுமே ஒவ்வொரு வரியும் உள்ளங்களை இயேசுவினாமத்தினா ஆச்சிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா ஆச்சிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா அசைவாடும் ஆவியே தூய்மையின்
ஆசையா உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எங்களிடம் ஒவ்வொருவர் இருதி ஆண்டவர ஆண்டவர் இந்த சூழ்நிலையில பார்த்து சோர்ந்து போக்குற ஒவ்வொருவரையும் திட்டப்படுத்துங்க ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளில எங்கள் வீட்டுக்கு அருகாமையில ஆண்டவரே எங்கள் சுற்றியுள்ள பகுதிகளில அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோமே அழிவும் நாசமும் எங்களுடைய எல்லைகளிலிருந்து ஆண்டவர் அப்புறப்படுத்துவீராக அப்புறப்படுத்துவீராக ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த அழிவும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே சொல்லுவோம் என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டு முற்றத்தில் உந்த நின்றதம் என் வீட்டு முற்றத்தில் உந்த நின்றதம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விசை கடைசியாக என் வீட்டை சுற்றிலும் வெளியிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் கர்த்தாவே என் வீட்டு முற்றத்தில் உந்த நின்றதம் என் வீட்டை சுற்றிலும் உந்த நின்றதம் தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே தெளிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தராகிய நான் ஹல்லேலூயா அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஆண்டவரே இந்த கொரோனா நாட்களில் ஆண்டவரே குறிப்பிட்ட நாட்கள் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே மாநகராட்சி ஊழியர்கள் தேவையான அளவுக்கு மருந்துகளை தெளிப்பது போல ஆண்டவரே நோய்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே செய்கிறார்கள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலான பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக பறித்து பேசுகிற ரத்தம் சுத்தமுள்ள ரத்தம் குற்றமற்ற ரத்தம் எங்களுடைய வீடுகளை சுற்றிலும் நிலைக்கால் சட்டங்கள் தெளிக்கப்படட்டும் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம் சபை விசுவாசிகள் அமர்ந்திருக்கிற என் பிள்ளையை சுற்றிலும் ஆண்டவரே அவன் போக்கி வரத்தை சுற்றிலும் வாகனத்தை சுற்றிலும் நான் உண்கிற உணவு தொடுகிற பொருட்கள் எல்லாவற்றிலும் இந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 எல்லோரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹல்லேலூயா 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 அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அது இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவே எல்லா அபிஷேகம் பெற்ற எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தாவே எங்களுடைய எல்லைகளுக்குள் ஆண்டவரே அழிவும் நாசமும் கேட்கப்படக்கூடாது எங்களுடைய எல்லைகளிலே துஷ்டன் கடந்து வரக்கூடாது துஷ்டன் கடந்து வரக்கூடாது அவன் முழுவதும் சங்கரிக்கப்படணும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன் அந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தன் வந்த வழியே திரும்பி போகட்டும் நல்ல வசனங்கள் உண்டு சட்ட புத்தகம் ஹல்லேலூயா வேத வசனத்தை வாசிக்கிறோம் அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை கொரோனா வைரஸ் என்கிற வைரஸ் எங்களுடைய வீட்டு எல்லைகளுக்குள் நுழைவதில்லை எங்கள் வீட்டுக்கு எதிராக அப்பெய்வதில்லை வீட்டுக்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன் கேடகத்தோடு வருவதில்லை யார் கேடகத்தோடு கொரோனா வைரஸ் கேடகத்தோடு வருவதில்லை ஹல்லேலூயா அவன் நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவானே நான் நாங்கள் துதிக்கிற சந்ததி ஆராதிக்கிற சந்ததி அவரை மகிமைப்படுத்துகிற சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அவர் தலைமுறை தோறும் ஆண்டவரே சந்ததி எனப்படும் ஆண்டவரே சந்ததி ஏனென்றால் நான் அவரால் மறக்கப்படுவதில்லை அவரால் மறக்கப்படுவதில்லை தூரமாயிருந்த அவர் என்னை தெரிந்து கொண்டார் தூரமாயிருந்த என்னை தெரிந்து கொண்டார் இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் மட்டுமே கம்பீரத்தோடு இந்த கொரோனா வைரஸ் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சுயோனுக்கு திரும்பட்டும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கட்டும்
சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்களாக. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும். இந்த நாளில் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்கள், நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். பரலோகத்தில் இருக்கிற நான் அவளுக்கு ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா அவள் தேசத்திற்கு ஆண்டவரை பொல்லாத வழி திரும்பும் பொழுது ஹல்லேலூயா அவர்களை பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கட்டிடுவேன் சொன்னீங்க. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி ஆண்டவரே வெளியே வரட்டும், மீட்கப்படட்டும். ஆண்டவரே துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதீரும். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதோ. நிறைவான பகுதிக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலைக்கடல் நடந்தாலும் நம்ம அமிழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் நம்மோடு உண்டு. சகாயப்படத்தக்க தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இருக்கிற சூழ்நிலைகளை, வருமானமே இல்லையே, பழைய அதே மேன்மை இல்லையே, வேலையே இல்லை என்று தவித்து கொண்டுகிறோம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. போராடும் என் நெஞ்ச புகலிடம் தேவனு பதராதே மகனே. வருங்கால பயங்கள் நான் வாட்டுதோ மனோதின. வருங்கால பயங்கள் நான் வாட்டுதோ மனோதின. அருணாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விட்டு அவர் சமர்ப்பிப்போமா. எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை தருகிறேன் ஆண்டவரே. அருணாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விட்டு ஆனந்தம் பேரானந்தம் அருணாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே. போராடும் என்னெச்சமே புகலிடம் மறந்தாயோ. இயேசுவுண்டு பதராதே மனமே. போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராலும் இயேசுவுண்டு பதராதே மன பதறுகிறவர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. ராஜா முன் செல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தளர்ந்து போன முழங்காலை திடப்படுத்துங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதிருப்போமாக. ஏற்ற காலத்தில் நம் நல்ல காரியத்தை அறுவடை செய்ய போகிறோம். ஏனென்றால் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதி நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடித்தார்கள், பட்டயத்தின் உக்கரங்களுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்.
ஆகவே பிசாசு நமக்கு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா காய்ச்சல்களிலிருந்தும் சளியிலிருந்தும் ஆலையிலோ இருமல்களிலிருந்தும் வருகிற எத்தனை பிரச்சனைனாலும் தேவன் நமக்கு உண்டு. தேவன் நமக்கு உண்டு. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படே. ஆலையிலோயே நான் பயப்படே என்று சொல்லிக்கொண்டு ஆராதனை நிறைவு செய்வோம். கத்தர் நல்லவர். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆலையிலோயா ஆலையிலும் நாம மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நாம மகிமைப்படுத்துகிறோம். வருகிற நாட்களில் பிரகாசம் உள்ள நாட்களை நாங்கள் காண போகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஸ்தோத்திரத்த ஜபத்தை முடிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வருகிற நாட்கள் பிரகாசம் உள்ள நாட்களாய் சேமத்தை காண்கிற நாட்களாய் நாங்கள் பார்க்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவர் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார் நடத்துவார் நடத்துவார். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நாம் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 103. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறார். காற்று அதன் மேல் வீசினவுடன் அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களிலும் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவர்களுடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமேன். அன்பின் பரலோ பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனமலிச்சின் காலை வேளையிலே கத்தாவே, நாங்கள் ஒரு கூட்டமாய் கூடி உங்கள் நாமத்தை உயர்த்த நீர் கொடுத்த நல்ல கிருபில்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் கத்தாவே எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து வழி நடத்து வந்த தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கிற நல்ல புத்தூர் சுகத்தை நாவி காலை வேளையில் கொடுத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கத்திரதாமே எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, சோத்திரம் தாராதையும் முழு பகுதியிலும் முதுக்கிருவி முது பிரசனம் கூடுந்து வழி நடத்தி தாங்குவதாக. கத்திரதாமே எல்லா காரியங்களை வாய்க்க செய்வீராக. கனமகமே எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்ததான நாள், மிக சிறப்பான நாள், நாம் கொண்டாடுகிறதான நாள், நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான நாள். இந்த நாளிலும் உங்களை ஆன்லைன் மூலமாக சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் முகங்கள்லாம் பார்த்து ரொம்ப 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 நாட்களாயிட்டு, ரொம்ப மாதங்களே போயிடுச்சு. ஆனால் அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்குறோம். என்றைக்கு நம்ம எல்லாம் கூடுவோம், என்றைக்கு அந்த மாதிரி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், சேர்ந்து பாடி துதித்து ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி சந்தோஷமாக ஒரே குடும்பமாக ஒரே கூரைக்குள்ளால் கூடுவோன்னு
அந்த நாளை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நாளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாள் சீக்கிரமாக கடந்து வரும். அந்த நாளில் நாம் சந்தோஷப்பட போகிறோம். இந்த இடைவெளியான இந்த நெருக்கடியான இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை விட்டு கடந்து போகவே இல்லை. அவர் நம்மை பலப்படுத்துகிறதுனால்தான் நம்ம இப்படி உயிரோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த நாளிலும் கூட வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சின்ன வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறமாக நம்ம கூட்டு ஜபமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கொரோனா வியாதியிலிருந்து உலகத்தை விடுதலையாக்கும்படியாக, இந்தியாவை விடுதலையாக்கும்படியாக, தமிழ்நாட்டை விடுதலையாக்கும், நம்முடைய சபையை விடுதலையாக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திர வேத புஸ்தகம் இருக்கிறவங்க உங்கள் 91 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை தான் நாம் இன்றைக்கி வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தில் எடுத்துட்டேங்கன்னு நினைக்கிறேன். வாசிப்போமா? 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு முறை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். திரும்ப எல்லாரும் வாசிப்போமா? ஒரு தடவை கூட வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்றதான ஒரு சிறப்பான வாக்கு தத்தத்தை சொல்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கஷ்ட நேரங்களில், நெருக்கத்தின் நேரங்களில், என்ன செய்துன்னு தெரியாத நேரங்களில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்ம எல்லாம் அவரை தான் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். குடும்பமாக, தனியாக, வீடுகளில் இருந்து ஆண்டவர் இயேசுவே, அப்பா, பிதாவே என்று சொல்லி நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கூப்பிடுகிறதான நம்ம பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன். ஐ வில் ஆன்சர் யூ அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தலை. நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணுவேன், நான் அவனுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு நிறுத்தலைங்க நம்ம ஆண்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதோடு கூட என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். ஆபத்தான காலங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிறோம். நான் அவனுக்கு பதிலளிப்பேன்னு மாத்திரம் நம்ம ஆண்டவர் இயேசப்பா சொல்லலை. அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று வாக்கு சொல்கிறாரு. நான் அவனை கூப்பிடுவான், நான் பதில் சொல்லுவேன் அப்படி விட மாட்டேன். நான் ஆபத்து அவன் கூடவே இருந்து அவனை தப்பு வைப்பேன், அவனை நான் கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்குறார். இந்த ஆபத்தான காலத்தில் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஆபத்து தான், ஆபத்து இல்லைன்னு அவர் சொல்லலை. ஆபத்தான காலந்தான், ஆனால் நான் உன்னை தப்பு வைப்பேன். நான் உண்டே தேவனாக இருக்கிறபடியா, நீ என்ன நோக்கி கூப்பிடுகிறபடியா, நீ என் பிள்ளையாக இருக்கிறபடியால், என் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறபடியால் உன்னை நான் தப்பு வித்து மாத்திரமல்ல, உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். தப்பு வித்து அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று மூன்று காரியங்கள் இந்த இடத்துல சொல்கிறார். கர்த்தருந்த காரியங்கள் நமக்கு செய்ய தொடங்கிவிட்டார், செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டை சுற்றும் தேவதூதல் வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் காரியங்கள், உங்களோட போக்குவரத்து எல்லாவற்றையும் கர்த்தர் இதுவரை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறதான் அந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ம பிடிச்சிக்கிடுவோம். ஆண்டவரை உண்மை நோக்கி நான் கூப்பிடுவது சும்மா கிடையாது, எனக்கு ஆபத்து தான், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்ற வார்த்தையை இன்றைக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரை ஆபத்தில் எப்படி சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ உங்கள் மூணு பேரையும் தீயில், ஆபத்து தான் அவங்களுக்கு வந்துச்சு, தீக்குள்ளால் தூக்கி போட்டாங்க. ஆபத்து வந்துச்சு, உண்மைதான், தீக்குள்ளால் தான் நின்னாங்க. ஆனால் இந்த வசன பிரகாரம், நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவராகிய தேவன் அந்த தீக்குள்ளால் இறங்கி வந்தார். மூணு பேர் தானே போட்டால் நாலு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமேன். அந்த தீயிலேருந்து அவளை தப்புவித்தார். அவள் வெளியே வந்தபோது தீயின் வாசனை கூட அவள் மேலே இல்லை. அப்படி தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் காரியம் என்ன, உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையா, உங்களுடைய வியாதியின் காரணமாக, உங்கள் தனிப்பட்ட வியாதியா, உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதியா, அல்லாவிட்ட வருமான பிரச்சனையா, வீட்டு பிரச்சனையா, வீடு வாடகை கிடைக்கல, வீடை காலி பண்ண சொல்கிறாங்க, கையில் பணம் இல்லை, வீட்டில் ஒருத்தருக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறாரு, மெடிக்கல் செலவு கூட காசு இல்லை, என்ன பிரச்சனை இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தப்பு வைப்பேன். அது மாத்திரமல்ல, ஒன்று ரொன்னு பேதுருவில்
ஆமேன். ஒரு வசனம் உண்டு, 5:7 இதை நினைக்கிறேன். அதில் அருமையான ஒரு வசனம், நம்ம எப்போது நினைக்கிறதான ஒரு வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியா அவர் மேல் உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள். ஐயால் இந்த இக்கட்டான நேரங்களில் அவர் நம்மை தப்பு வைப்பார், நம்மை கனப்படுத்துவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைக்கும்படியாக. உங்கள் கவலை இன்றைக்கு என்ன, என்ன கவலையில் கண்ணீர் வடிக்கிறீங்க? மற்றவங்க எல்லாரையும் காட்டினா எனக்கு ரொம்ப கவலைன்னு சொல்கிறீங்களா? இந்த கவலைகளை இயேசுவின் பாதத்தில் வைங்க, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். காட் பிளஸ் யூ. ஆமென். நம்ம இப்போ எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாகவும், நம்முடைய தேசத்தை கர்த்தர் காக்கும்படியாகவும் நம்ம ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவருடைய சமத்து உருமானப்படுவோமா? கூட்டு ஜெபமாக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஜெபிப்போம். எல்லா முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த வாதை போகட்டும், தாபத்து மாறி போகட்டும் என்று ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் நோக்கி கூப்பிடக்கூடிய நேரம். எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உனக்கு அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கும் கர்த்தாவை நீர் தந்த அந்த வசனம், 91:15 என்னனோ, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு செவி கொடுத்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களையா? எங்களை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடி ஆலர் ஸ்தோத்திரம். எங்களோட பாரங்களெல்லாம் இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட உள்ளத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்கிறதோ, என்னெல்லாம் கண்ணீர் இருக்கிறதோ, துக்கம் இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, அதெல்லாம் உங்கள் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நீர் அந்த கவலைகள் இதெல்லாம் விடுதலையாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீகமான ஆறுதலும் சமாதானமும் ஓரடி உள்ளங்கள் கடந்து வரட்டும். எல்லா வியாதியின் பிரச்சனை விடுதலை ஆக்குங்க ஐயா. முக்கியமாக நாங்கள் இப்பொழுது ஒரு காரியத்துக்காக உருமனப்படுகிறோம், இயேசுவின் நாமத்தினால் இந்த கொரோனாவின் பிரச்சனைகளிலிருந்து. இயேசப்பா, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சபையின் ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வீட்டை சுற்றும் தூதரில் வைத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாபத்துக்கும், நீதிக்கும், எல்லா விதமான சங்கடங்களுக்கும், கண்ணீருக்கும், துக்கத்துக்கும், வேதனைக்கும், இல்லாமைக்கும், பட்டினிக்கும், பசிக்கும் ஆண்டவரே விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி தேவலெல்லாம் நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தால், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரே, உடைய சோமாக்கிற வல்லமை கோயம்புத்தூர் கடந்து வரட்டும், இந்தியா முழுவதும் கடந்து வரட்டும், உலகம் முழுசும் ஆண்டவர் விடுதலை உண்டாகட்டும். இந்த கொரோனா வியாதி மாறி போகட்டும். எப்படி தெரியாமல் திடீர்னு வந்துச்சோ, அதுபோலவே தெரியாம தேசத்தை விட்டு அது கடந்து போகட்டும். இந்த பாழான பாழ்கடிப்பு கடந்து போகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். விடுதலை கட்டிடுவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சீக்கிரமா இந்த பாழ்கடிப்பு எங்களை விட்டு கடந்து போகும். எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை திரும்ப தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு முடி பிள்ளைகளோட குடும்பங்கள் இந்த நாள் விசேஷ ஆசீர்வாதம், விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த நன்மை, விசேஷித்த செழிப்பு, விசேஷித்த கனம், விசேஷித்த உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினார் இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் இந்த வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேலையில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம், வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்வோம், அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 4:7 நம்ம வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இந்த வசனத்தினுடைய பின்னணியெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். காயினாபேலுடைய வரலாறை நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதற்கு முன்பதாக, போவதற்கு முன்பதாக, இதனுடைய பின்னணியை நம்ம அறிந்து கொள்வதற்கும் முன்பதாக, ஒரு இன்றைய காலகட்டங்களில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். என்னவென்றால், நம்ம சமூக வலைத்தளங்களில் இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்த்தாலும்,
மனுஷன் எப்படி இவ்வளோ கொடூரமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம கேட்குறோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக எப்படி இப்படி எழும்ப முடியும், எப்படி இவ்வளோ கொடூரமான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கிறது. எதனால் இந்த மாதிரி மனுஷன் செயல்படுகிறான், இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்வதற்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. அந்த கேள்விக்கு வேதத்தில் அழகாக ஒரு பதில் இருக்குது. அது என்னன்னு கேட்டால் பாவம், பாவத்தினால தான் மனுஷன் இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ பாவத்தினால தான் மனுஷன் இவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்கிறான்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் நம்ம வந்து உன்னிப்பாக நம்ம பார்த்தோம்னா அது என்ன காரணத்தினால மனுஷன் இவ்வளவு கொடூரமான செயலெலாம் செய்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பாவத்தை குறைத்து அளவிடுறதுனால தான். அதாவது ஆங்கிலத்தில் அண்டர் எஸ்டிமேஷன் அப்படிம்பாங்க, அண்டர் எஸ்டிமேட்டிங் தி சென், அதாவது குறைச்சி எடை போடுறதுனால தான் இவ்வளவு கொடூரமான செயல்களையெல்லாம் மனுஷனால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 7 வசனத்தில் சொல்லப்படுகிறது, காயினை நோக்கி தேவன் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மையில், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாவம் வாசற்படியில் படுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சின் இஸ் க்ரௌச்சிங் அட் யூ டோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ க்ரௌச்சிங்னா என்னென்னு பார்த்தோம்னா படுத்துட்டுனா சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம வாசிக்கிறது இல்லை, பதுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் வந்து வாசற்படியில் பதுங்கி கொண்டு இருக்கிறது. அதை நம்ம நல்லா தெளிவாக புரியறதுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டு பூனையை பார்த்துட்டாலும் அந்த பூனை வந்து ஒரு காரியத்தை ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு முன்பதாகவோ இல்லை வேறு எதையாச்சும் ஒன்று செய்கிறதுக்கு முன்பதாக அந்த பூனையை வந்து நம்ம கவனித்து பார்த்தோம்னா அப்படியே பதுங்கும். பதுங்கும் பொழுது அந்த உடம்பெல்லாம் அப்படியே சுருக்கி ரொம்ப அப்படியே கீழே போயிடும், அப்படி ரொம்ப அப்படியே பதுங்கிடும். பதுங்கும் பொழுது நமக்கு அதனுடைய முழு சைஸ் தெரியாது இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துட்டோம்னா புலியோ சிறுத்தையோ ஒரு ஆடையோ மாட்டையோ வேட்டையாடுறக்கு முன்பதாக அதனுடைய உடலை சுருக்கி அப்படியே பதுங்கிடும். புல்ல பதுங்கின உடனே எப்படி தெரியுங்க, அந்த மிருகத்தினுடைய பலனை எல்லாம் அப்படியே சுருங்கின மாதிரி ஆயிரும், உடம்பே கம்மியாக தான் தெரியும். அது மாதிரி அதுதான் பதுங்கிறது. அப்போ இந்த வசனத்தில் பாவம் வந்து உன்னுடைய வாசற்படியில் பதுங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்போ வேட்டையாடுறதுக்கு எலும்புன்னு தெரியாது. இப்போ அந்த வேட்டையாடுற மிருகங்கள் பதுங்கும் பொழுது சின்னதாக தெரிகிறனால அதுக்கு கொஞ்சம் பலன் இருக்குதுன்னு நம்ம எடை போட்டுறனால தான் அந்த ஆடு மாடெல்லாம் பலியாகிறது இல்லைங்களா. ஏன்னா பார்த்தா இது சின்ன மிருகமாட்டிருக்குது அல்லது கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ பெரிய மிருகம் பதுங்கிட்டு இருக்குது. அதே போல் பாவம் வந்து பதுங்கி இருக்கும் பொழுது சின்னதாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் காரியங்கள், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய சுபாவங்கள் ஏதாவது மோசமாக இருக்கிறதுன்னா நம்மளுடைய பார்வைக்கு அது சின்னதாக தான் தெரியும். அதுதான் அண்டர் எஸ்டிமேஷன். பொறாமை இருந்தாலும் சரி, ஆடா இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஆனால் அந்த பொறாமை ஒரு நாள் கொலையில் போய் விடுறக்கும் முடியும், அல்ல அந்த பொறாமை உள்ளத்தில் இருந்து கொலையெல்லாம் செய்யாட்டியும் பரவாயில்ல நம்மளுடைய மனசை நிறைஞ்சு கசப்பால் நிறையிறதுக்கு அதுக்கு பலன் இருக்கிறது. அதனால் நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய சுபாவங்களில் காணப்படும் அந்த வேண்டாத காரியங்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்வைக்கு சின்னதாகவே தான் தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏதாச்சும் ஒன்று நம்ம நினைக்கும் பொழுது ஆட அதெல்லாம் பரவாயில்ல இது கூட இல்லாமல் இருக்க முடியுமா, இது என்ன மித்தவங்களுக்கு இல்லாததான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சி இடம் போடுறோம் பார்த்தீங்களா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அதான் நம்ம அழகாக காயினிடம் ஆண்டவர் சொல்கிறார், பாவம் வந்து வாசற்படியில் படுத்துட்டு இருக்குது, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால்
ஒரு நாளும் நம்ம நமக்கு இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம நம்மளுடைய சிந்தையில் ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு சிந்தை வரும் பொழுது ஆடா இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து நினைத்து விடக்கூடாது. உடனே நம்ம என்ன ரிமைண்ட் பண்ணணும் நம்மளை அப்படின்னு சொல்லலாம், இல்லை இல்லை இது தகாத செயல், இது இதுக்கு வந்து பலன் இருக்கிறது. அதாவது நான் அந்த சுருங்கி பதுங்கிட்டு இருக்கிற அந்த புளிக்கு வந்து பயங்கரமான பலன் இருக்குது. அது எப்போ தெரியுங்க? அது எந்திரிச்சு வேட்டையாடும் போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அதே போல் அந்த மிருகத்திற்கு ஈடாக தான், பயங்கரமான ஒரு மிருகத்துக்கு ஈடாக தான் இந்த பாவங்களுடைய பலனும் இருக்கிறது. அதுக்கு பலன் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் பதுங்கிட்டு இருக்குது. அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அது பரவாயில்ல அது பரவாயில்ல அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா ஒரு நாள் நம்ம வந்து ரிக்ரெட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்ம அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், இந்த வசனம் அந்த வசனத்திலிருந்து ஒரு நாளும் நம்ம குறைச்சி பாவத்தை இடப்படவே கூடாது. ஆமாம், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது வந்து பாவம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி எழுப்பலாம். ஓகே, குறைச்சி இடப்படக்கூடாது, பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அழகாக வேதத்தில் டெஃபினேஷன் என்ன, நம்மளுடைய பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம காண்கிற டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துட்டோம்னா, உன்னியோவான் 3:4 நம்ம பார்க்குறோம், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அழகான ஒரு தெளிவான ஒரே ஒரு சிம்பிளாக, நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ நியாய பிரமாணம் தேவனை முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பது இல்லைங்களா, அவரை முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் அவரை நம்ம துதிக்கிறதும் அவரை நம்ம அன்பு செலுத்துறதும் அதே போல் மற்றவர்களை நம்ம நேசிக்கிறதும், இதுதான் வந்து நியாயப்பிரமாணம்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ தேவனை முழு இருதயத்தோடு நம்ம வந்து அவரை நேசிக்காவிட்டால் அதே ஒரு பாவமாக தான் காணப்படுகிறது வேதத்தில். இப்போ நம்ம இதை யோசித்து பார்த்துட்டோம்னா, முழு இருதயத்தோட தேவனை நேசிக்கிறதும் ஆராதிக்கிறதும் ஆராதிக்காமல் இருக்கிறதும் நேசிக்காமல் இருக்கிறதும் பெரிய பாவமாக நமக்கு தெரியாது. ஓரளவுக்கு ஒரு அரை மனசோடு பண்ணாலே போதும், இது போதும் அப்படின்னு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு ரிமைண்டர் வேதத்தில் சொல்லப்படுகிறது, முழு மனசோடு தேவனை ஆராதிக்கிறது தான் நியாயப்பிரமாணம். அப்படி அரை மனசோடு நீங்கள் நம்ம தேவனை ஆராதிக்கிறதும் அரை மனசோடு நம்ம தேவனை வந்து நேசிக்கிறதுமாக இருந்துச்சுன்னா அது பாவமாக தான் காணப்படுகிறது. பாவத்தினுடைய பலத்தை இப்போ தான் பார்த்தோம். அப்போ பாவம் வந்து எப்பொழுதுமே பதுங்கி கொண்டு தான் இருக்கும். அந்த வசனத்தில் வாசித்த மாதிரி படுத்துட்ருக்கணுன்னொன்னே படுத்து தூங்கிட்டு இருக்குதுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. எப்போ வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம வந்து தேவனை முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பது மிகவும் அவசியம். ஆமென். அப்படி நேசிக்காமல் இருக்கிறது அது பாவமாக கருதப்படுகிறது. முழு இருதயத்தில் எப்படி நேசிக்கிறதுனா, நம்மளுடைய குடும்பத்தில், ஃபைனான்ஷியல் லைஃப்பில், நம்மளுடைய எல்லா பகுதியிலுமே அவர் முக்கியத்துவமாக இருக்கிறாரா, நம்மளுடைய சிந்தையில் அவர் நிறைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, முழு இருதயத்தோட நேசிக்கிறோமா நேசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, அது என்ன டெஸ்ட்டுன்னா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு குழந்தையெல்லாம் தூங்கி வச்சதுக்கப்புறம் டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கெல்லாம் ஒன்றும் பார்க்காம எல்லாமே மூடி வச்சாச்சு, சும்மா உட்காந்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, எந்த விதமான வேலையில் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெல்லாம் முடிச்சாச்சு, தூங்க தான் போகணும். தூங்குறதுக்கு முன்பதாக நீங்கள் யோசிச்சு நீங்கள் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம எப்பொழுதுமே யோசிப்போம். அப்படி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற அந்த நிலைமையில் உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் வந்து நம்ம எப்பொழுதுமே அந்த மாதிரி தருணங்களை நம்ம சிந்திக்கிறோம்ல, அந்த சிந்தனை தான் நம்மை நிறைந்திருக்கிறது. அந்த சிந்தனை தான்
என்னவாக இருக்கிறதுங்க, அந்த சிந்தனையை தான் நம்ம வந்து முழு மனசோட நம்ம வந்து நேசிக்கிறோம். ஒருவேளை ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்கள் யோசிக்கிறது உங்களுடைய ஃப்யூச்சரோ உங்களுடைய பணமோ உங்களுடைய வேறு ஏதாச்சும் நம்ம உங்களுக்கு அலங்காரமோ இல்லை காசோ இல்லை வேறு என்னங்க ஜிம்முக்கு போகிறதோ இதெல்லாம் தான் உங்கள் மனசை வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிகிறதுக்கு சாலிட்யூட், அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த நேரங்களில் நம்ம தேவனை யோசிக்கிறோமா, அவருடைய அன்பை குறித்து யோசிக்கிறோமா, அவர் மனசில் ஏதோ வருகிறாரா இல்லையா, இல்லை ஞாயிற்றுக்கெல்லாம் மாத்திரம்தானா இல்லை யூடியூப்பில் இந்த மாதிரி ஆன்லைன் பார்க்கும்பொழுது தான் அவர் ஞாபகமே வருதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது ஒரு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு தான். அப்போ இந்த பாவத்தினுடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். பாவம் வந்து முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறது, அதுதான் நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம வந்து தள்ளிவிட்டோம்னா அறம் மனசோடு நம்ம பண்ணுறதெல்லாம் அது பாவமாக தான் கருதப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒரு காரியத்தை அடைவதற்கு தேவனை வந்து உபயோகப்படுத்துவது அதுவும் ஒரு பாவம்தான். வந்து தேவனை வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி, தேவன் எதுக்காக எதுக்காக தேவனை வணங்கணும், எதுக்காக தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு புதுசாக கிறிஸ்தவங்க ஆனவங்களுடைய பதில் வித்தியாசமாக இருக்கும். அது வேண்டாம், நம்ம விசுவாசிகளாக இருக்கிற நம்மளுடைய பதில் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? எதுக்காக தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு கேட்டால் தேவன் தேவனாக இருக்கிறார், தேவன் என்னை படைத்தவராக இருக்கிறார், அதுதான் பதில் இல்லைங்களா? அதை தவிர தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லா ஹெல்த் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் உங்களுடைய மோட்டிவ், அதுதான் உங்களுடைய கண்ணோக்கமாக இருந்துச்சுன்னா ஹெல்த்து தான் உங்களுடைய கடவுள், ஹெல்த் அடைவதற்காக தேவனை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். வேறு பணம், சந்தோஷம், இது எல்லாத்தையுமே தேவனால் கொடுக்க முடியும். ஆனால் இதெல்லாம் அடைவதற்கு தான் நீங்கள் தேவனை வந்து ஆராதிக்கிறீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் தான், மற்ற காரியங்கள் தான் உங்களுடைய கடவுள், தேவன் வந்து உபயோகப்படுத்திக்கிறீங்க, நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா? அப்படி யூஸ் அண்ட் த்ரோவாக தேவனை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அதுவும் ஒரு பாவமாக தான் இருக்குது, அது ஒரு அறமனசு தான். ஏன்னா தேவன் தேவனாக இருக்கிறார், எதுக்காக நம்ம ஆராதிக்கிறோம், தேவன் நம்மை படைத்தவராக இருக்கிறார், தேவன் தேவனாக இருக்கிறார், எல்லா துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார் அவன். அப்போ அதை நம்ம அறிந்திருக்கிறதும் அதை நம்ம வந்து நினைத்திருக்கிறதும் மிகுந்த அவசியமாக காணப்படுகிறது. இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது காயின் ஆபேலினுடைய அந்த வரலாறு நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலினுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதனால் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு காயின். அப்புறம் வந்து கொலை செஞ்சிடுறாரு. இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள், இவங்க தான் முதல் ஃபேமிலியிலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துட்டோம்னா முதல் மரணமே நேச்சுரல் டெத் இல்லை, முதல் மரணமே வயசாகி சாகலை. முதல் மரணம் யாருங்க? ஆபேல். எப்படி இறந்தார்? கொலை செஞ்சு மர்டர் ஆகியிருக்குது பாருங்கள். அந்த முதல் ஃபேமிலியிலேயே மனுஷனுடைய கலர் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இந்த பலிகளில் எதனால் தேவன் வந்து அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு நிறையா விதமான விடைகள் இருக்கிறது. அவங்களுடைய பலியில் தான் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு அணியினர் சொல்லுவாங்க. நிறைய விதமான கருத்துக்கள் இருக்குது, அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வசனம் புதிய ஏற்பாடில் காயின் ஆபேலினுடைய சரித்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. 1 யோவான் 3:12 பார்த்துட்டோம்னா எதனால் வந்து காயினுடைய பலி வந்து அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அது என்னென்னா, தன் கிரியைகள் பொல்லாதவைகளுமாய் இருந்தது. யாருடைய கிரியைகள்? காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்ததுனால
அவனுடைய காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அதாவது ஆங்கிலத்தில் கெயின்ஸ் டீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது, அவனுடைய கிரியைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த பலி வந்து அதை தேவன் அங்கீகரிக்கல அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நான் நினைக்கிறேன், தேவன் எப்பொழுதுமே பலி செலுத்துவது வந்து தேவன் சொல்லுகிறாரு, உங்களுடைய பலியெல்லாம் ஓகே தான், ஆனால் பலியெல்லாம் கொண்டு வர்றதை விட உங்களுடைய இருதயத்தை வந்து கொண்டு வரணும், உங்களுடைய இருதயம் தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ பலி வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளம்தான், நம்மளுடைய இருதயத்தில் தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவிக்கிறோம். அதனுடைய ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான் பலியாக நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாடுலேயே. ஏன்னா தேவன் வந்து பலியை காட்டிலும் அவர் வந்து கீழ்ப்படுதல் எதிர்பார்க்குறாரு. ஒரு இடத்துல உங்களுடைய இருதயம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு பலியெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியுன்னா, கல்யாணத்தில் உதாரணத்துக்கு கல்யாணங்கள் இங்கே அமெரிக்காவில் மற்றும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம வந்து கல்யாணங்கள் நம்ம அட்டன் பண்ணும் பொழுது மோதிரம் பரிமாறுறாங்க, மாப்பிள்ளை மோதிரம் போடுறாரு இல்லைங்களா. அப்போ மோதிரம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முழு இருதயத்தோடு அதாவது மணந்து கொள்கிற மனைவியை வந்து முழு இருதயத்தோடு நேசிப்பேன், அதாவது பராமரிப்பேன் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி முழு இருதயத்தோடு நேசிக்கிறதுனுடைய ஒரு அடையாளம் தான் அந்த ரிங், அந்த மோதிரமாக இருக்கிறது இல்லைங்களா. அப்போ ஒருவேளை அந்த ரிங்கை கொடுத்துட்டு, அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு அவர் முழு மனசோடு நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு, மோதிரமும் தர்றாரு, ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக காணப்பட்டுச்சுன்னா, வேறு தகாத தொடர்புகள் இருந்துச்சுன்னா, அந்த ரிங்குக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்குதுங்களா? அந்த ரிங்கு வந்து அடையாளம்தான், அவருடைய லைஃபுல்ல அவர் நடக்கிற அந்த கிரியலினுடைய அடையாளம் தான் அந்த மோதிரம் இல்லைங்களா. மோதிரத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய ஈ ஷுட் பேக் இட் அப் வித் இஸ் லைஃப், அவருடைய வாழ்க்கையை வந்து பேக்கப் பண்ணி தான் கொடுக்கணும். அல்லாட்டி அந்த மோதிரத்துக்கு அர்த்தமே இல்லை, மோதிரத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தார், அரமனசோட தான் அந்த பொண்ணை வந்து நேசிக்கிறாருன்னு சொன்னால் அந்த மோதிரத்துக்கு அர்த்தமே இல்லை. அதே போல் பலி வந்து ஒரு அடையாளம்தான், நம்மளுடைய வாழ்க்கையில் முழு மனசோடு தேவனை நம்ம ஆராதிக்கிறதும் நம்ம தேவனை நம்ம துதிக்கிறதும் இல்லைங்களா, அதற்குரிய அடையாளம்தான் பலியாக காணப்படுகிறது. அப்போ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதம் இது சபைக்கு போவதும் ஆராதனை செய்வதும் இல்லைங்களா, சபையில் கலந்து கொள்வதும் சின்ன சின்ன கூட்டங்களுக்கு செல்வதும் பிரசங்கம் கேட்பதும் இதெல்லாம் ஒரு அடையாளம், எதற்குடைய அடையாளம், நம்மளுடைய வாழ்க்கையில் முழு மனசோடு தேவனை ஆராதிக்கிறதும் துதிக்கிறதும் நம்மளுடைய அதனுடைய அடையாளம் தான் இந்த நன்றி பலிகள்லாம் காணப்படுது, இந்த பலிகள்லாம் காணப்படுது. நம்மளுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்துச்சு இருந்துட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா இதுக்கு எந்த விதமான அர்த்தமே கிடையாது. அப்போ லைஃப்பில் உள்ள காரியங்கள் கிரியைகள் நம்மளுடைய லைஃப்பில் அவர் முக்கியத்துவமாக இருக்கிறாரா, முழு மனசோடு நம்ம ஆராதி அவரை அறிந்து கொள்ளுகிறோமா தொழுது கொள்ளுகிறோமா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ சபைக்கு செல்வதும் காணிக்கை கொடுப்பதும் இதெல்லாம் ஒரு ஆஃபரிங்க்கு ஈடாக இருக்கிறது, ஒரு காணிக்கைக்கு ஈடாக இருக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு அதை கொடுக்கறதுனால ஓகே போதும், நம்ம அதுதான் முழு மனசுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம், ஓகே முழு மனசோட தேவனுக்கு வந்து காணிக்கை கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போகிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு கேட்டால் காணிக்கை எதை குறிக்கிறது என்றால் ஒரு நம்மளுடைய முழு மனசோடு தேவனை ஆராதிக்கிறதுனுடைய ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான் காணிக்கை ஓகேங்களா. அல்லாடி காணிக்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில்
அறமனசாக இருக்கிறது, முழு மனசாக இல்லாமல் அறமனசாக இருக்கிறது ஒரு பாவமாகவே தெரியாது நமக்கு. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக வேதம் சொல்லுகிறது. முழு மனசு, அதாவது ஹோல் ஹார்ட்டட் வர்ஷிப் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா பகுதியிலுமே நம்மளுடைய சிந்தை நிறைந்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் நம்ம படைத்த தேவன் அவருடைய சாயலை நம்மை படைத்திருக்கிறார். எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது ஏன் வந்து அவர் நம்மளுடைய சிந்தனையில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் அவரை முழு மனதுடன் ஆராதிப்பது தான் சரியான, அதற்கு தான் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமேன். கடைசியாக நம்ம பார்ப்போம் என்றால், இது என்ன பார்க்குறோம் என்றால், ஓகே எப்படி வந்து அவர் முழு மனசோடு நம்ம ஆராதிக்கிறது? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் பாவம், பாவத்தினால தான் மனுஷன் ரொம்ப கொடூரமான காரியங்கள் செய்கிறான். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் பாவத்தை அண்டர் எஸ்டிமேட், குறைச்சி எடை போடுறதுனால தான் இவ்வளவு மோசமான காரியங்கள்லாம் பார்க்குறான், பண்ணுகிறான் என்று நம்ம பார்த்தோம். நம்மளுடைய பார்வைக்கு எப்பொழுதுமே அந்த பாவங்கள் சின்னதாக தான் தெரியும். ஏன்னு கேட்டால் பதுங்கி கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா, அதை நம்ம எப்பொழுதுமே நம்ம ஞாபகத்தில் வைத்திருக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது வந்து தேவனை வந்து பாவம் என்றால் என்னென்னு பார்த்தோம். அது வந்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் முழு மனசோடு தேவனை ஆராதிக்கிறதும் அன்பு செலுத்துறதும் தான் அவருடைய நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அறம் மனசுடன் பண்ணுகிறோம் என்றால் அது பாவமாக தான் காணப்படுகிறது. ஆனால் நம்ம யோசிக்கும் பொழுது அதெல்லாம் பரவாயில்ல, இவ்வளோ தான் பண்ண முடியும், எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, மற்றவங்களோட கூட நம்ம கணக்கிட்டு நம்மளை அந்த பாவத்தை வந்து தள்ளி போட்டுட்டோம்னா, ஒரு நாள் நம்ம வந்து அதை ரிக்ரெட் பண்ணுவோம். ஒரு நாள் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படலாம். கடைசியாக நம்ம பார்ப்போம் என்றால், எப்படி அவரை முழு மனதுடன் நம்ம ஆராதிப்பது, எப்படி அவரை நேசிப்பது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவ்வளவு சொல்லும் பொழுது அவரை எப்படி நம்ம நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், 1 யோவான் 4:19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்போ நம்ம அவரை எப்படி அன்பு கூற முடியும் என்றால், அவருடைய அன்பு அவருடைய அன்பு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அவர் தான் நம்மை தேடி வந்தார். அவருடைய அன்பை நம்ம அறியாத இருக்கும் பட்சத்தில், அறியாமல் இருக்கும் பொழுது அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய அந்த சிலுவையின் உபதேசம், உயிர் தொழுதலின் வல்லமை, அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பவர், அவருடைய மகத்துவம், அவருடைய அன்பினுடைய ஆழம் நமக்கு அறியாமல் இருக்கும் பொழுது அவரை நம்ம ஆராதிக்கிறதும் அவரை நம்ம நேசிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது அறியாமல் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு உதாரணம், உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு வயதான தம்பதிகள் இருந்தாங்க. அந்த வயதான பாட்டி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதனால் இந்த தாத்தா தான் வந்து அந்த பாட்டியை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டார், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டார். எல்லாருமே வியந்து போகிற அளவில் அந்த தாத்தா வந்து அந்த பாட்டிக்கு வந்து உபசரித்து நேசித்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க, சே இவ்வளோ வயசாகி எப்படி நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாரா, தாத்தா எப்படி இவ்வளவு எல்லாமே நீங்கள் தான் அந்த பாட்டிக்கு செய்கிறீங்க, குளிப்பாடுறதுலேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அப்படி எப்படி உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிது அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், தம்பி நான் இப்போ பண்ணுற இந்த தியாகம், இந்த அன்பெல்லாம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆனால் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி முடித்து அந்த புது தம்பதிகளாக இருக்கும் பொழுது நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன், எப்பொழுதுமே வேலை பிஸ்னஸ்ன்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஆனால் என்னுடைய வைஃப் பயங்கரமான தியாகம், எங்களுடைய ஃபேமிலிக்கு தியாகம் செஞ்சு எங்களுடைய குழந்தையெல்லாம் வளர்த்துனது என்னுடைய வைஃப் தான். அப்புறம் நான் எப்பொழுதெல்லாம் வீட்டில் இருக்கிறனோ, எனக்கு அவள் செஞ்சுருக்கிற அந்த நன்மையெல்லாம் கணக்கிடவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவளுடைய உடம்பு வந்து சரியில்லாத பட்சத்தில் நான் அந்த நன்மையெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது நான் செய்கிறது ஒன்றும் ஒன்றுமே கிடையாது.
அவள் அவ்வளவு தியாகம் செஞ்சுருக்கிறா, அவ்வளவு அன்பு காண்பிச்சிருக்கிறா. அதனால் நான் மீண்டும் அவளுக்கு இவ்வளவாச்சும் செய்ய முடிகிற ஒரு தருணம் கிடச்சிது எனக்கு, அப்படின்னு தான் நான் வந்து இதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொன்னாரான். அப்போ அதிலிருந்து என்ன பார்க்குறேன்னா, அந்த பாட்டினுடைய அன்பு இவர் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரால் சும்மா இருக்கவே முடியல இல்லைங்களா. அப்போ நம்ம தேவனை முழு மனதோடு ஆராதிக்கணும், முழு மனதோடு நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் எப்படி முடியும் கேட்டால், அவர் முந்தி வந்தார், அவர் நமக்காக நம்மை தேடி வந்து அந்த காணாமல் போன ஆட்டை எடுத்து அவர் தோளில் போட்டு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகத்தை நம்ம அறிந்திருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக அவரை நம்மளால் நேசிக்க முடியும். அவரை அவர் நம்முடைய துதிக்கும் நம்மளுடைய ஆராதனைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். அப்போ எப்படி அவருடைய அன்பை நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்துட்டா, அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பயணம், நம்மளுடைய நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. இதுக்கு நடுவில் யாருமே வர முடியாது. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு வேதத்தில் இந்த நான்காம் அதிகாரத்தெல்லாம் வாசிக்கும் பொழுதும், ஆதியாகமம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும், காயன் வந்து ரொம்ப கோவப்படுற, அப்படி ஒரு பயங்கரமாக டென்ஷன் ஆகிற, அப்படி அந்த ஆஃபரிங் அந்த காணிக்கை அங்கீகரிக்காமல் போன உடனே உடனே தேவன் வந்து சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அதாவது ஆதியாம் 4:6, கர்த்தர் காயனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, ஏன்பா சங்கடப்படுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அனைத்தையும் அறிந்த தேவன் அவர், ஆனால் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறதையும் தெரியும், ஆனாலும் கேட்குறாரு, என்ன பிரச்சனை உனக்கு, பேசு அப்படின்னு சொல்லி அவருடைய அணுகுமுறை பாருங்கள். அன்பான தேவனாக இருக்கிறார். காயின்கிட்ட மாத்திரம் இல்லை, ஏவா ஆதாம் ஏவாள்கிட்ட கூட ஏதேன் தோட்டத்தில் வந்து கேட்குறாரு, எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேர் ஆர் யூ, எங்கே போயிருக்கிற, எங்கே ஆதாம் ஒழிஞ்சிட்ருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒளிஞ்ச விளாட்டும் இருக்கும் விளாடும் பொழுது எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லை, நம் தேவன் அனைத்து மறந்தவர், எங்கே இருக்கிறான் ஆதாம், எங்கே ஒழிஞ்சிட்ருக்கிறான்னு தெரியும், ஆனாலும் அவருடைய அணுகுமுறை கேட்குறாரு, எங்கே இருக்கிற. ஆமென். அவ்வளோ அன்பு உள்ள தேவனாக நம் தேவன் இருக்கிறார். யோனாட்டம் யோனா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோனா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறார். எதனால் கோபப்படுறாருனா, எதுக்காக நீங்கள் வந்து நினைவே பட்டணத்தை இன்னும் உயிர் வாழ விடுறீங்க, அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறார். தேவன் இரக்கம் காமிச்சதுக்காக இந்த தீர்க்கதரிசி கோபப்படுறாரு. ஆனால் தேவன் வந்து சொல்கிறாரு, கேட்குறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமென். அப்போ அவருடைய அணுகுமுறை பாருங்கள், அவருடைய உள்ளம், அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய அந்த அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபேல காயின் கொலை செஞ்சிருவார், கோபத்தினால் கொலை செஞ்சிருவார். அதாவது காயினுக்கு ஆபேல் மேலே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கலாம், அது வந்து சின்னதாக வந்து பதுங்கிட்டு இருந்திருக்கும். அந்த வெறுப்பு, அந்த பொறாமை வந்து சின்னதாக இருந்திருக்கலாம். அது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுங்க, வெடிச்சு செதறி கொலை பண்ணுற அளவுக்கு அவரை கொண்டு போய் போயிடுச்சு. ஆமென். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது மாதிரி பாவம் எல்லாமே பதுங்கிட்டு தான் இருக்கும். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அது அந்த கொலை டப்புன்னு நடந்துடாது, ரொம்ப அந்த வெறுப்போ அந்த என்ன காரணமாக இருக்கிறதோ அது சின்னதாக தான் இருந்திருக்கும், பதுங்கிட்டே இருந்திருக்கும். அது எங்கே போய் விடுங்க, அங்கே போய் ரொம்ப மோசமான நிலைமையில் விடும். அதே மாதிரி காயின் வந்து ஆவியில் வந்து கொலை செஞ்ச காயின் வந்து ஆவியில் கொலை செஞ்ச உடனே தேவன் வந்து கேட்குறாரு, என்ன பண்ண ஆபேல, நீ என்ன பண்ண, ஆபேலினுடைய ரத்தம் வந்து எனக்கு சத்தமிடுகிறது அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுதோ அது வந்து ஜஸ்டிஸ், நீதிக்காக வந்து சத்தமிடுகிறது தேவனிடத்தில் இல்லைங்களா. ஆனால் தேவன், அதாவது நீதிக்காக சத்தமிடுதுன்னு என்ன, என்னுடைய நீதி எங்கே, அதாவது என்னை அநீதியாக கொலை பண்ணிக்கிட்டாங்க, என்னுடைய நீதி எங்கே அப்படின்னு சொல்லி சத்தமிடுது இல்லைங்களா. ஆனால் தேவன் நமக்காக சிலுவையில்
மறித்து அவர் ரத்தம் சிந்தும் பொழுது அவருடைய ரத்தம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீதியை நான் சரி கேட்டினேன், அவங்களுக்காக என்னுடைய நீதி பரிந்து என்னுடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் வந்து வித்தியாசமாக சத்தமிடுது. என்னன்னு கேட்டால், இந்த மனுகுலத்தினுடைய பாவத்தை எல்லாத்தையும் ரட்சிக்கிறதுக்காக அவங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் அவங்களுடைய மீறுதல்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அதுதான் ஆபேலினுடைய ரத்தத்துக்கும் தேவனுடைய ரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். ஆமென். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவருடைய அன்பு நமக்கு நம்மீதாக அளவில்லாத அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அன்புன்னு உடனே நம்மளுடைய திங்கிங், அன்பனா எதுக்கு கொரோனா வருது, அன்பனா எதுக்கு இப்படி சாகிறாங்க, அன்பனா இந்த சிச்சுவேஷனை வச்சு அவருடைய அன்பை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறத விட, அவருடைய அன்பு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுடைய துதிக்க பாத்திரராக இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்புக்கு ஒன்றுமே ஈடு இல்லை. இந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசயம். ஆமென். அதனால் சூழ்நிலையை வைத்து நம்ம வந்து அவரை அநேக நேரம் வந்து இடப்படுறோம். அது மனுஷனாக இருக்கிறதுனால அது நேச்சுரல் தான், இயற்கை தான். ஆனால் மீண்டும் அவரை நம்ம வந்து அண்டி சேரும் பொழுது நம்மை அணைக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். அல்லேலூயா. அதனால் வித் ஹோல் ஹார்ட்டட்னஸ், முழு இருதயத்தோடு எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் வந்து சென்டராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்க்கறது, நினைவு கூறுகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி ஹாஃப் ஹார்ட்டட்னஸ் இஸ் எஸ் அரை மனசோடு தேவனை ஆராதிக்கிறதும் அது வந்து பாவமாக காணப்படுகிறது. ஆமென். அதனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம காணிக்கை செலுத்துவதும் பணம் கொடுக்கறதும் சரி, மற்றபடி வேறு ஏதாச்சும் காணிக்கை வேறு ஏதாச்சும் ரூபத்தில் நம்ம காணிக்கை செய்வோம் இல்லைங்களா, ஏழைகளுக்கு உதவுறது, சபைக்கு போவது, இதெல்லாம் ஒரு காணிக்கையாக நம்ம கருதினாலும் இந்த காணிக்கைலாம் எதனுடைய ஒரு சின்ன ஒரு அடையாளங்க, நம்மளுடைய சொந்த வாழ்க்கை, நம்மளுடைய சொந்த வாழ்க்கை லைஃப் ஸ்டைலினுடைய அடையாளம் தான். ஆமென். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன காரியங்கள் தான், இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். செய்தி கொடுக்கும்படியாய் உடைய மகனுக்கு நீங்கள் செய்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதிங்க ராஜா. அவன் அமெரிக்காவில் இருக்கும்போது உன்னாமத்து மயமிக்காய் அவனை ஆசீர்வாதத்தை உயர்த்தி பலப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் உன்னாமத்து மயமிக்காய் நடக்கும்படியாய் கிருபை செய்த இல்லைங்க, ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிருபைகளையும் அபிரதமாய் கொடுத்து வழி நடத்துங்க. அமெரிக்காவில் உள்ள தேவ மகனுக்கு பிதா உன்னாமத்து மயமிக்காய் எல்லா காரியங்களும் அருமையாக நடக்க கிருபை செய்தலுங்க. அவருடைய எல்லா காரியங்களும் கிருபை கூட இருக்கட்டும். அங்கே சபையுள்ள ஆராதனை ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரம். எங்களை முற்றுமை முழக்கத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் முழக்கத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே கர்த்தராமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். 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 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.